அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இந்த தசாபுத்தி ஒரு கலக்கு கலக்கும் எப்பொழுதுமே சில தசாபுத்திகள் ஜாதகருக்கு நன்மையான பலன்களையும் சில தசாபுத்திகள் ஜாதகருக்கு பிரச்சனையான பலன்களையும் தந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கில்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த நபருக்கு நல்ல பான்கள் நடந்துச்சுன்னா தசா புத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் நல்ல பான்கள் நடக்கலை ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா தசா புத்திகள் ஏதோ ஒரு சங்கடத்தில் ஆழ்த்துது அப்படிங்கிறது அர்த்தம் சரி இப்போது ஒவ்வொரு தசையிலும் எல்லா புத்திகளும் சிறப்பான பான்களை தராது அதில் சில புத்திகள் சில மோசமான பான்களை தரும் சில புத்திகள் நல்ல பான்களை தரும் அப்போ இரண்டும் கலந்து தான் ஒரு தசா புத்தி நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சுக்கர தசை இருபது வருஷமா இருபது வருஷமும் சூப்பராக இருக்குங்கலாம் கணக்கு கிடையாது அதே மாதிரி தசா புத்தியில் பருவ வயதில் இருக்கக்கூடிய அதாவது படிக்க வயதில் இருக்கக்கூடிய திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு சுக்கர தசையில் ராகு புத்தியும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் ஒரு பிரச்சனையை நிச்சயமாக தந்துவிடுகிறது அந்த காலகட்டத்தில் அவர்களால் படிக்க படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்க முடியாமல் இருக்கிறது படிப்பில் தவிக்கிறது படித்து போட்டு மறக்கிறது இதெல்லாம் அந்த வயதில் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் காரணம் இந்த தசா புத்திகள் சுக்கர தசையில் ராகு புத்தி ராகு தசையில் சுக்கர புத்தி ஜாதகரை படிப்பை விட்டு போட்டு போகத்தில் ஆழ்த்தக்கூடிய வகை கொண்டு போகும் அதாவது சிற்றின்ப வேட்கையில் அதிகமாக நாட்டாக இருக்கும் சினிமா பார்க்குறது ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களில் பழக்க வழக்கத்தை கொண்டு போகும் அப்போ இது அவங்கள சொல்லி குத்தமல்ல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அப்படின்னு நம்ம முடிக்கொண்டு வரணும் அப்போது ஒரு ப பருவ வயதில் இருக்கக்கூடிய கல்லூரியில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுக்கரதசையில் ராகு புத்தி ராகு தசையில் சுக்கர புத்தி நடந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அவர்களால் ஏற்படுத்தி கொண்டதல்ல தசா புத்திகள் தங்களுடைய கடமைகளை செய்யும் அப்போ அந்த வயதில் என்ன ரெமடி பண்ணணுமோ அந்தந்த ரெமடி பண்ணி வாழ்க்கையிலேருந்து ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இதை இதை தவிர செவ்வா தசையில் சுக்கர புத்தியும் சுக்கர தசையில் செவ்வா புத்தியும் சுக்கர தசையில் சந்திர புத்தியும் சந்திர தசையில் சுக்கர புத்தியும் ஜாதகரை கவனத்தை சிதறச் செய்து வேறு ஒரு துறைக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த காலகட்டத்திலலாம் கவனம் சிதறும் அப்போ நம்ம கவனமாக இருந்து இந்த தசா புத்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினா அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் ஆக தசா புத்திகள் பொதுவாகவே இந்த சுக்கரன் ராகு சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஜாதகருக்கு தந்துவிடும் என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது தசா புத்திகள் அந்த அளவுக்கு தங்களுடைய வேலைகளை செய்வதால் மிகவும் கவனமாக இருந்து இந்த விஷயங்களை கையாள வேண்டும் இதற்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொண்டால் பிரச்சனையின் பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் இவை அனைத்தும் பொதுவான பலன்களை தனிப்பட்ட ஜாகத்தை பொறுத்து பலன்களில் மாற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்